அனைவருக்கும் வணக்கம். இது டைனி டாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அதை அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம நெல் வீரர்கள் அப்படின்ற இந்த புக்கோடைய சீரியஸை நம்ம பார்க்கணும்னு இருந்தோம். நண்பர்கள் பலர் வந்து எப்படா அடுத்த சீரீஸ் போடுவேன்னு கேட்டாங்க. ஸோ அடுத்து ரெடியாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து அந்த புக்கோட ரிவ்யூஸ் புதுசாக பார்க்குறவங்க அந்த புக்கோட ரிவ்யூஸ், அப்புறம் பங்களாதேஷ் வார், அந்த வாரில் வந்து தமிழருடைய பங்கு, அதெல்லாம் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புக்கில் ஒரு முக்கியமான நபர், ராவை உருவாக்கிய அந்த நபரை பற்றிய ஒரு குறிப்பு இருக்குது. அதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1996 வங்காளதேசம் உருவாகி 25வது வருடத்தை வந்து கொண்டாடுற, செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடக்குது டெல்லியில். அப்போது அங்கே வந்து முக்கியமான நபர்கள்லாம் வந்து மேடையில் உட்காந்துருக்காங்க. சாதாரண ஆட்கள் எல்லாம் வந்து கீழே மேடைக்கு கீழே வந்து உட்காந்துருக்காங்க. அந்த டைம் ஒரு அழகான ஒரு மனிதர், வயதானவர், ஹைட்டாக ஒருத்தர் இருக்கார், கொஞ்சம் வெள்ளையாக இருக்கார், அந்த ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரு. அவர் வந்து அங்கே இருக்கிற நிகழ்வுகள்லாம் வந்து மெதுவாக வந்து ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. அப்போது வங்கதேசத்தை பூர்வீகமாக கொண்டு டெல்லியில் வந்து வசிக்கும் ஒரு நபர் வந்து, சார் என்ன சார் நீங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க, நீங்கள் வந்து மேடையில் அதுவும் சென்டரில் உட்காந்துருக்க வேண்டிய ஒரு ஆள், நீங்கள் இல்லைன்னா 1971 வந்து வங்காளதேசம் உருவாகிறதுக்கு வந்து சான்ஸ் இல்லாமல் போயிருக்கும், நீங்கள் தான் வங்காளதேசம் உருவாகிறதுக்கு காரணம், ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்து மேலே போய் உட்காருங்க சார்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த வயதான நபர் வந்து சிரிச்சுக்கிட்டே, இல்லை இல்லை நான் காரணம் கிடையாது, வங்க மக்களும் வங்க மக்களுடைய சுதந்திர போராட்டத்தை தாகமும் தான் காரணம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, சரி நம்மளை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறார். அந்த நபர் யார்? அவர் தான் ராமேஸ்வர்நாத் கவ். ஆமாம், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வந்து அவர் செல்லமாக ராம்ஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவருடைய சகாக்கள் கூட பணியாற்றவங்க எல்லாருமே வந்து அவங்கள சார் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாரு தான் இந்திய உளவுத்துறை கட்டமைப்பாளர் அப்படின்னு சொல்லப்படுற RNKAO. அந்த உத்தரவை கொடுத்தது எந்த உத்தரவுனா, உளவுத்துறை கட்டமைச்சிருங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்தது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். அது மட்டும் கிடையாது, நேருக்கும் சரி இந்திரா காந்தி அம்மையாருக்கும் சரி கவ் மேலே வந்து அவ்வளோ ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. ஏன்னா வந்து அவர் வந்து ஐபியில் இருக்கும் பொழுது ஐபி வெளிநாட்டு உளவு பிரிவுக்கு வந்து தலைவராக இருந்தார். அது மட்டும் இல்லை பாதுகாப்பு இயக்குநரகத்துக்கும் அவர் தான் வந்து தலைவர். அது மட்டும் இல்லாமல் இயக்குநரத்தை உருவாக்குனதே வந்து அவர் தான். ரா உருவாக்குறதுக்கு முன்னாடி பாதுகாப்பு இயக்குநரகத்தை வந்து உருவாக்கிட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, 1962 சைனா வார், நமக்கும் சைனாக்கும் வார் நடந்துச்சு. அப்போ நம்ம சைடு என்னென்ன குறைகள் இருந்துச்சு அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ணி அதை களைகிறதுக்காக பாதுகாப்பு இயக்குநரகம் அப்படின்னு சொல்லி ஐபியில் உருவாக்கப்படணும்னு சொல்லி அதை வந்து உருவாக்குனார். அதுக்கு தலைவராகவும் இருந்தார். ஸோ நேருவுக்கும் சரி இந்திரா காந்தி அம்மையாருக்கும் சரி அவர் மேலே ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் இருந்தது. ஆக்சுவலாக கவ பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து யூடியூப்ஸில் இருக்குது, ஆனால் இந்த வீடியோ அப்படி இருக்காது. ஏன்னா வந்து அவருடைய பயோகிராஃபியை வந்து இந்த வீடியோ சொல்லவே சொல்லாது, அவருடைய ஆட்டிடியூடை மட்டும்தான் சொல்லும். ஏன்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிறது எல்லாமே இந்த புக்கிலேருந்து எடுத்தது தான். ஸோ இந்த புக்கோட பயோகிராஃபி சொல்லப்படவே இல்லை, ஆட்டிடியூட் மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்காங்க. அது வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஃப்ரான்ஸின் உளவு பிரிவு தலைவர் மாரன்ஸ்கிட்ட ஒரு நிருபருக்கு கேள்வி கேட்குறாரு, உலகத்திலேயே ரொம்ப பெஸ்ட்டான 5 உளவுத்துறையுடைய தலைவர்கள் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 5 பேரில் RNKAO-வும் ஒருவர். அது மட்டும் கிடையாது, அவரை பற்றி மாரன்ஸே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கவ் ராவ் வந்து சிறந்த உளவு அமைப்பாக மட்டும் உருவாக்கவே இல்லை, வெறும் 2.5 வருஷத்தில் ஒரு நாட்டை பிரித்து, வங்கதேசம்ல ஒரு நாட்டை பிரித்து தெற்காசியாவுடைய வரைபடத்தை மாற்றும் அளவுக்கு ஒரு வல்லமை வந்து இந்திய உளவுத்துறை வந்து பெற்றிருந்துச்சுன்னா அதுக்கு காரணமே வந்து கவ் தான் அப்படின்றத ரொம்ப பெருமையோடு சொல்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அவருக்கு வந்து எவ்வளவோ சாதனைகள், எவ்வளவோ நண்பர்கள் உலகம் ஃபுல்லாகவே இருக்காங்க. ஆனால் இதை பற்றி வந்து அவரை நம்ம கேட்டுட்டோம்னா அவர் வந்து வெக்கத்தை வந்து தலையை குனிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பின்பு ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து அவர் சொல்கிறாரு, ஏன்னா அதுதான் வந்து ஒரு மிகச்சிறந்த ஆளுமைக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அது என்னென்னா, உடல் வலு ரெண்டாவது மன வலு ரெண்டுமே வந்து அவர்கிட்ட மிகப்பெரிய அளவில் இருக்கும், மற்றபடி வசீகரிக்கும் அளவுக்கு வந்து அவர்கிட்ட உடல் வலுவும் மன வலுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஃப்ரான்ஸ் நாட்டு உளவு துறை தலைவர் மாறன். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதுக்கு வந்து தலைவர் வந்து முழு பொறுப்பையும் ஏற்றுக்குவாங்க.
அதே நேரத்தில் அது ஒரு சாதனையாக மாறும்பொழுது தன்னுடைய குழுவுடைய சாதனையாக வந்து அதை வந்து பகிர்ந்து கொள்வாங்க. இதை வந்து நான் கடந்த காலத்தில் படிக்கும் பொழுது அக்னி சிறகுகள் புக்கில் சதீஷ் தவான்க்கு வந்து அந்த ஒரு குவாலிட்டி இருந்ததை வந்து நான் படித்தேன். எஸ்எல்வி ராக்கெட் வந்து சக்ஸஸ் ஆகும்போது வந்து அவர் அதை எப்படி மேனேஜ் பண்ணார், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ராக்கெட் வந்து தோல்வி அடையும் பொழுது அதை எப்படி மேனேஜ் பண்ணார் அப்படின்றத அக்னி சிறகுகள் புக்கில் அப்துல் கலாம் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார். அதே குவாலிட்டி கவுகிட்டையும் வந்து இருந்தது, நல்லா வந்து படிக்க முடிஞ்சது. அப்படி தன்னுடைய சாதனைன்னு வரும்போது தன்னுடைய குழுவுடைய சாதனையாகவும் வெற்றியாகவும் கொண்டாடக்கூடிய ஒரு நபர், அதே நேரங்களில் தோல்வி என்று வரும்போது தன்னுடைய தோல்வியாக பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நபர். இன்றைக்கி வந்து அந்த குவாலிட்டி வந்து நிறைய பேர்கிட்ட வந்து எதிர்பார்க்க முடியாது, டக்குன்னு பள்ளி தூக்கி போட்டு சேப்பாக தான் பார்ப்பாங்க. ஸோ மரியாதை வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் அவர் மேலே வந்து கூட்டுச்சு. அதற்கு பின்பு என்னென்னு பார்த்தோம்னா அவர் வந்து 2002 இறந்து போயிடுறாரு. அப்போது அவருக்கு வந்து இறுதி சடங்கில் கலந்துக்கிட்டவங்க வந்து ரொம்ப முக்கியமான உறவினர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதற்கு பின்பு இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர், அதுக்கப்புறம் செக்ரட்டரி, இவங்க மட்டும்தான் வந்து கலந்துக்கிட்டாங்க. வேறு கூட்டம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தும் பொழுது மிகப்பெரிய ஒரு கூட்டம் திரண்டுச்சாமா. அந்த கூட்டத்தில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவருடைய செஞ்ச சாதனைகளை வந்து அடுக்கிக்கிட்டே போனாங்களாம். அதை வந்து இவர் வந்து பதிவு எல்லோரும் போலவே பல குறைகள் வந்து கவ அவர்களிடம் இருந்தது. வெற்றி தோல்வி இதுக்கிடையில் இருக்கிற முரண்பாடுகள், அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள், பல விவகாரங்கள், நிகழ்வுகள், இவைகள் எல்லாம் வந்து பலவை கவுக்கு வந்து வெற்றியில் கொடுத்துச்சு. அதே நேரங்களில் வந்து சிலது தோல்விகளும் கொடுத்துச்சு. அவருடைய பார்வை மிகுந்த பரந்துபட்ட பார்வை. அதை வந்து செயலாக்கம் செய்யப்படும் பொழுது அவர் தேர்ந்தெடுத்த மனிதர்கள் இருக்காங்கள்ல, அவர்கள் மேலே வந்து கவு வந்து அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தார். ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து நம்பிக்கைக்கு பாத்திரமான அந்த மனிதர்கள் வந்து இல்லை அப்படின்றத ராமன் அவர்கள் வந்து பதிவு செஞ்சுருக்காரு. இரண்டாவது மிக முக்கியமான ஒன்று, அவரை சுற்றி இருக்கிறவங்க வந்து எவ்வளோ தவறு செய்தாலும் அதை வந்து கவு வந்து பெருசாக்கவும் மாட்டார், பெருசாக எடுத்துக்கவும் மாட்டார், அதை வந்து கடந்து போயிடுவார் அப்படின்றத சொல்கிறாரு. ஏன், அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய மனம் வந்து அவ்வளோ பரந்துபட்ட மனம், அவர் ரொம்ப நல்ல மனசுக்காரரு, அதனால வந்து சுற்றிருக்கவங்க தப்பு பண்ணாலும் அதை கண்டுக்கவே மாட்டார், அவர் கடந்து தான் போவார் அப்படின்றத வந்து பதிவு செஞ்சுருக்காரு. 1971 யுத்த வெற்றிலையும் சரி, புதுசாக உதயமாக கொண்டிருக்கிற ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையில் இந்தியா வந்து எந்தளவுக்கு உதவி செஞ்சிச்சு அப்படின்றத பற்றியும் சரி, ஆப்கானிஸ்தான் விவகாரத்தில் இந்தியாவுடைய பங்கு என்ன, 1970 சிக்கிம் நாகாலாண்டு பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண்றது, 1980 மிசோரம் பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வர்றது, இன்னும் நபீபிய சுதந்திர போராட்டத்துக்கு வந்து இந்தியாவுடைய மறைமுக ஆதரவு, இந்த மாதிரி பல விஷயங்களில் கவுருடைய பங்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அப்படின்றத ராமன் வந்து இந்த புக்கில் பதிவு செஞ்சுருக்காரு. அது மட்டும் கிடையாது, இதில் எல்லாருடைய பங்கு மிக மிக முக்கியமானது. ஆனால் இது எதுக்காகவும் அவர் வந்து தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டதே உறவு கூட கிடையாது அப்படின்றதையும் பதிவு செஞ்சுருக்காரு. உளவுத்துறையிலையும் சரி பாதுகாப்புலேயும் சரி கவு அவர்களுடைய பங்கை பற்றிய விரிவான ஆவணம் ஆயிருந்து எங்கேயுமே எழுதப்படவே இல்லை. மற்ற உளவுத்துறை, அதாவது சிஐஏ மற்ற உளவுத்துறைகள் மாதிரி நம்ம இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் வந்து தன்னுடைய அனுபவத்தையும் சரி தன்னுடைய பங்கையும் சரி வெளியே வந்து காட்டிக்க விரும்பவே மாட்டாங்க அப்படின்றத இந்த புக்கில் வந்து அவர் பதிவு செஞ்சுருக்காரு. இந்திய உளவுத்துறையின் தலைவர் முன்னாள் தலைவர் மல்லிக் அவர்கள் மட்டும்தான் இது வரைக்கும் ஒரு புக் எழுதியிருக்காரு. தலைவரில் சொல்கிறேன், அவர் முன்னதான் வந்து புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கு பேர் வந்து மையர்ஸ் வித் நேரு அப்படின்ற புக்கில் அவருடைய சில அனுபவங்களை மட்டும் வந்து அவர் எழுதிட்டு போயிருக்காரு. ஏன் வந்து இவங்க எழுத மாட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து எவ்வளோ விஷயங்கள் எழுதுகிறாங்களோ அவ்வளோ விஷயங்கள் வந்து வெளியே வரும், அது ரகசியங்கள் எல்லாமே வெளியே வந்துடும். எந்தளவுக்கு ரகசியங்கள் வெளியே வருதோ அதோட அதிகமான சங்கடங்கள் வந்து உருவாகும். எந்தளவுக்கு அதிகமான சங்கடம் உருவாதோ அது அதே அளவுக்கான பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஸோ ஒரு உளவுத்துறை அதிகாரி வந்து தன்னுடைய பங்களிப்பையும் சரி அந்த ரகசியங்களையும் சரி தன்னுடைய அனுபவங்களையும் சரி நினைவு வலைகளையும் சரி அதை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு வந்து விருப்ப மாட்டுறாங்க. இது எப்படி நஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, வரலாறுக்கு மட்டும்தான் இது நஷ்டம். ஏனென்றால் அவர்களுடைய ஆற்றிய பங்கு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. அவங்களுடைய பங்கை, அவங்களுடைய நினைவு வலைகளை, அவங்களுடைய ரகசியங்களை, நாட்டுக்கு வந்து அவங்க சேவையாற்றிய விதங்களை தங்களுக்குள்ளேயே போட்டு புதைச்சி அவங்களும் இறந்து விடுகிறார்கள் அப்படின்றத ஒரு வேதனையோடு பதிவு செய்கிறார் ராமன் அவர்கள் இந்த புக்கில். 1950 சிஐஏவிலும் சரி தன்னுடைய அனுபவங்கள், நினைவலைகள், செயல்பாடுகள் இதெல்லாமே வந்து வெளியே சொல்லணும் அப்படின்ற ஒரு இது மரபு இல்லவே இல்லை. ஆனால் அவங்க அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னா, அமெரிக்க உளவுத்துறையில் இருக்க தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுடைய நினைவலைகள், அவர்களுடைய செயல்பாடுகள்,
அப்புறம் அனுபவங்கள், அவர்கள் எடுத்த முக்கிய முடிவுகள் இதை வந்து வரலாறு ரீதியாக பதிவு செய்யும்போது வருங்கால உளவு அதிகாரிகளுக்கும் அது பொருந்தும் அப்படின்னு சொல்லி 1970களில் வந்து அவங்க நினச்சாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு தனியாக பிரிவை உருவாக்குனாங்க. அதிகாரிகளுடைய நினைவு அதோடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் வந்து பதிவு செஞ்சாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து உபயோகமும் ஆச்சு. அதே மாதிரி வந்து பிரிட்டன் உளவுத்துறை MI5 அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ன வரைக்குமே வந்து அந்த உளவுத்துறை அதிகாரிகள்கிட்டையும் தன்னுடைய தன்னுடைய பதிவுகளில் வந்து ஆவணப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் தயக்கமாகவே இருந்துகிட்டு இருக்க சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் 1990களில் இருந்த உயர் அதிகாரி அவர்கள் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்றதையும் இதில் சுட்டி காட்டியிருக்காரு. இதில் என்ன ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னா, சிஐஏ உடைய இந்த வரலாற்று பிரிவு வந்து வரலாற்று பதிவு பிரிவு வந்து கவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதையும் வந்து ராலை வந்து செயல்படுத்தக்கூடாது அப்படின்றத யோசிக்க வந்து ஆரம்பிக்கிறார் அவர். 1971 போரில் பங்காற்றியவர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு நம்பகத்தன்மையான ஒரு வரலாற்று ஆவணம் இல்லாமல் போய்விடும். அதனால் வந்து இதை நம்ம பதிவு செஞ்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாரு கௌ. அதுக்கு பின்பு 1983 அவர் வந்து இந்திரா காந்தியுடைய மூத்த ஆலோசகரை வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிறாரு. அப்பாயின்மெண்ட் ஆன உடனேயே அவர் வந்து இந்திரா காந்தி அம்மாகிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி ஒரு வரலாற்று பிரிவு நம்ம உளவுத்துறைக்கு வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் 1984 அவர் வந்து ரிட்டையர் ஆகி போகும்போது அந்த வரலாற்று பிரிவையும் உளவுத்துறை அதிகாரிகள் வந்து மழுங்கடிச்சிட்டாங்க. 1971 போரில் பங்கேற்றவர்களுடைய நம்பகத்தனமான அசலான ஆவணத்தை வந்து அவர் தயாரிக்க விரும்புகிறாரு. அதை தயாரிக்கவும் செஞ்சார். தயார் செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுதே 1984 வந்து அவர் டைரி போகிறாரு. அவர் போகும்போது போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த வரலாற்று பிரிவு அப்படியே மங்க ஆரம்பிக்குது. இது வந்து உளவுத்துறையில் வந்து காழ்ப்புணர்ச்சி இருக்குது, அதிகாரிகள்கிட்ட வந்து காழ்ப்புணர்ச்சி இருக்குது அப்படின்றத வந்து காட்டுச்சு. அதற்கு பின்பு இப்போ கரண்ட்டில், அதாவது வந்து இந்த புக்கை அவர் எழுதும் பொழுது 2009 அந்த டைமில், 1971 போரில் பங்கேற்றல வெறும் 1 டஜன் பேர் தான் இருந்திருப்பாங்க. அந்த டைம் 12 பேர் தான் இருப்பாங்க. ஆக இந்த நேரத்தில் வந்து அவங்களும் இறந்து போயிட்டாங்கன்னா, இந்திய உளவுத்துறையிலையும் சரி, இந்திய பாதுகாப்பு துறையிலையும் சரி, ஏன் இந்திய வரலாற்றுலேயும் சரி, ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று பகுதியே அவர்களோட சேர்ந்தே வந்து மறைஞ்ச பெரும் இதை ஆவணப்படுத்தலைனா அப்படின்றத வந்து பதிவு செஞ்சுருக்காரு ராமன் அவர்கள். ஸோ 1996 ஒரு உளவுத்துறை அதிகாரி, அவர் வந்து கவ்வால் வந்து கவரப்பட்டவர், அவர் வந்து கவ்வா போய் சந்திக்கிறாரு. சந்தித்து, நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய நினைவலைகளையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களுடைய முக்கிய முடிவுகளையும் வரலாற்று ஆவணமாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி கவ்வுக்கிட்ட வந்து கேட்டுக்கிறாரு. கவ்வுக்கும் இந்த யோசனை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவரும் இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டார். அவருடைய வேண்டுதலுக்கு ஏற்ப கவ்வும் வந்து ஒத்துக்கிட்டார். அவருடைய நினைவலைகளையும் செயல்பாடு எல்லாத்தையுமே வந்து அவர் இறக்கிறதுக்கு கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே தான் வந்திருக்காரு. ஸோ அது வந்து பதிவு செய்து அந்த டேப் ரெக்கார்டு அந்த டேட்டாஸ் எல்லாமே ஒரு தன்னார்வ துணை நிறுவனத்தில் வந்து பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வந்துச்சு. அவர் இறந்து சில வருடங்களுக்கு பிறகு கண்டிப்பாக வந்து அதை வந்து உளவுத்துறை ஒப்படைக்கணும்னு சொல்லி முன்னாடியே கவு வந்து சொல்லியிருந்தார். ஸோ அவர் இறந்து கொஞ்ச நாள்லேயே வந்து அது உளவுத்துறை வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ உளவுத்துறை அது வந்து மிக முக்கியமான ஒரு பகுதியாக பாதுகாத்துக்கிட்டு கொண்டு வந்துகிட்ருக்கு. இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, இது வந்து சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு வரலாறு குறிப்பு அப்படின்னு ராமன் வந்து பதிவு செஞ்சுருக்காரு. இதுதான் கவ்வை பற்றி கவ்வோடு சேர்ந்து பணியாற்றிய உயர் உளவுத்துறை அதிகாரி ராமன் அவர்கள் இந்த புக்கில் வந்து பதிவு செஞ்ச விஷயங்கள். இதில் வந்து பெருசாலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. ஆனால் போக போக புக்கில் வந்து அவருடைய பங்கும் இருக்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம். இதில் வந்து நம்ம என்ன தெரியுன்னா, ஒரு கவ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக வந்து இருந்திருக்காரு. மற்ற உளவுத்துறை, ஆக்சுவலாக உளவுத்துறை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து சண்டை போடவும் செஞ்சுருக்காங்க, நட்பு பழக்கம் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு தேவை வந்து தகவல் மட்டும்தான். அதுக்காக வந்து அவங்க வந்து எப்பேற்பட்ட இக்கடான சூழ்நிலைக்கும் வந்து அவங்க தள்ளப்படுவாங்க. அந்த நேரங்களில் எப்படி வந்து இவர் பல உலக தலைவர்கள் மற்றும் உலக உளவுத்துறை அதிகாரிகளால் வந்து எப்படி மதிப்பிடப்பட்டு பாராட்டப்பட்டார் அப்படின்ற விஷயங்கள் வந்து இவர் எழுதும் போதே வந்து நமக்கு வந்து தெரியுது. ஏன்னா அவருடைய ஆட்டிடியூடும் சரி, அவருடைய குணாதிசயமும் சரி, ரொம்ப ஒரு மகத்தான அளவில் இருந்திருக்கு. அதை வந்து நம்ம வந்து எப்பயுமே மறுக்கவே முடியாது. இதில் எண்டு பாயிண்ட் அவர் என்ன சொல்லலாம், 1984 அமிர்தசரஸ் பொற்கோவில் பிரச்சனை வந்து வந்துச்சு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பஞ்சாபில். அப்போது பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டும் அப்படின்னு இந்திரா காந்தி எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பல சீக்கிய தலைவர்களிடம் சரி, சில தீர்வாதிகளிடம் சீக்கிய தீர்வாதிகளிடம் சரி அவங்க வந்து பண்ணுறாங்க. அதை வந்து பதிவு செய்யணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம்ல, அப்புறம் தான் ஆட்சி வர சொல்லிடுறோம்ல. ஸோ அதை வந்து பதிவு செய்யணும்னு சொல்லி ரொம்ப இருந்தாங்க. பேச்சுவார்த்தையிலே வந்து இதுக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருக்கு. அதுக்கு பின்புதான் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பொற்கோவில்களில் வந்து இராணுவம் போச்சு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே அதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்.
இந்த விஷயங்கள். ஸோ அதே மாதிரி இது வந்து உள்நாட்டுக்குள்ளே நடந்துச்சு. வெளிநாட்டில் வந்து என்னென்னா எல்லைகளுக்கு வெளியே யாரோட பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னா பல பேர்ட்டு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அது யார் பேச்சுவார்த்தை நடத்தினா அப்படின்னு பார்த்தோம்னா கௌ அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. கூட இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புக்கோட ஆத்தர் பி ராமன். கௌ வந்து அவர் வெளியே வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகும்போது கௌவையும் கூட்டிகிட்டு அவரே பக்கத்தில் வச்சு தான் பேச்சுவார்த்தை நடந்திருக்காரு. அதை பதிவும் செஞ்சுருக்காரு ராமன் அவர்கள். ஸோ அவர் வந்து பதிவு செஞ்சு மட்டும் கிடையாது, அதை வந்து எழுத்து வடிவிலையும் ஆக்கி பத்திரமாக அவர் ரிட்டையர் ஆகும்போது அந்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே ராக்கெட்டை வந்து ஒப்படைச்சிட்டு வந்துட்டார். இதெல்லாம் சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருனா, புக்கில் என்ன சொல்கிறாருனா, நமக்கு தான் வரலாறை பற்றின எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. இதை வந்து நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் ஹார்டான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு வேளை வந்து அந்த இதை பத்திரமா வச்சுருக்காங்களா இல்லை எதுவும் எங்கிட்டும் இது பண்ணிட்டாங்கன்னு தெரில. பட் அவர் வந்து அந்த ஒரு காட்டமான சில வார்த்தையோடு முடிச்சிருக்காரு. இதுதான் கவ பற்றிய இந்த புக்கில் இருக்கிற அவருக்குன்னு எழுதப்பட்ட ஒரு நாலு பக்கத்தில் இருந்த விஷயங்கள். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வந்து வங்கதேசமும் ரா அதிகாரிகளும் அப்படின்ற டாப்பிக்கை வந்து அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். இடையில் சில ஜிகேஸையும் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சி உங்களுக்கு வந்து எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.